ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தவரங்காயை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பை, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காயை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நான் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. இதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தவரங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விட்டுறலாம். கொத்தவரங்காயை இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வாயு தன்மை நமக்கு எந்த பிரச்சனையும் தராதுங்க. பாருங்கள், நமக்கு காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை தனியாக எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயி வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப குழைவாக வரணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய கொத்தவரங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். காய் நமக்கு ஏற்கனவே வெந்துருச்சிங்க, அதனால் திரும்ப வேக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது கூட நான் பருப்பு வேக வச்ச தண்ணி அப்படியே இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1-5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. சாம்பார் நமக்கு நல்லா கொதிச்சு வாசனை வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பராக கொத்தவரங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.